என்எல்சியை தனியார் கிட்ட விற்க போறோம்னு மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் அறிவிச்சிருக்கு. நேஷனல் மானிட்டைசேஷன் ஸ்கீம்னு. இந்த நேஷனல் மானிட்டைசேஷன் ஸ்கீம்ல 2025க்குள் என்எல்சியை தனியார் கிட்ட விற்க போறோம்னு அங்க நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறது. அந்த கம்பெனி யார் வாங்க போறாரு? நான் இப்ப சொன்ன ஏ கம்பெனி. இந்த ஏ கம்பெனியோட ஏஜென்டா அமைச்சரும் இங்க இருக்கிற கலெக்டரும் வேலை செய்யறாங்க. உங்களுக்கு அவங்க வேலை செய்யல. ஒரு அமைச்சரும் ஒரு மாவட்ட ஆட்சியரும் மக்களுக்காக பணியாற்ற வேண்டும். ஆனா இங்க மக்களுக்கு எதிராக பணியாற்றிட்டு இருக்கிறாங்க. என்ன அவங்களுக்கு இங்க இருக்கிற அமைச்சருக்கு அப்படி என்ன ஆக்குற? 2 வருஷத்துக்கு முன்பு இவரே போராடினாரு, நிலத்தை எடுக்க கூடாதுன்னு போராடினாரு. இப்ப நிலத்தை எடுக்கணும்னு எல்லாரையும் போலீஸை விட்டு எல்லாரையும் விட்டு இது பண்ணி வற்புறுத்திட்டு இருக்கிறாரு. போய் போயா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப என்ன கணக்கு, அது என்ன அர்த்தம்? ஒத்து ஓதுறதுக்கு இந்த லெட்டர் பேட் கட்சி 2-3 கூட வச்சிருக்கிறாரு. லெட்டர் பேட் கட்சி ஆமான்னு சொன்னா ஆமாஞ்சார்னு சொல்லுவோம். ஒத்து ஓதுறது, மக்களை ஏமாத்துறது, பார்த்துட்டேன். இதெல்லாம் எடுபட போறது கிடையாது. தொடர்ந்து ஐயாவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தான் உங்களுக்கு பாதுகாப்பாக 30 வருஷமா உங்களுக்காக ஓடோடி வந்து கொண்டிருக்கின்றோம். இனியும் நாங்கள் வருவோம், இனியும் வருவோம், விட போறது கிடையாது. இது நம்முடைய வாழ்வாதாரம். இந்த மண்ணை என் பாட்டம் பூட்டம் வாழ்ந்த மண், இது என் பிள்ளைங்க, என் பேர பிள்ளைங்க, என் கொள்ளு பேர பிள்ளைங்க இந்த மண்ணில் வாழணும். இது என்னுடைய அடையாளம். இது இது என்னுடைய அடையாளம். என் வீடு, என் மண், என் நிலம், என் கோவில் இந்த மண்ணில்தான் இருக்கு. இந்த மண்ணை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டோம். அந்த முடிவுல நீங்க எல்லாம், நாம் எல்லாம் இருக்க வேண்டும். ஒற்றுமையா இருக்கணும். இது ஜாதி பிரச்சனையோ கட்சி பிரச்சனையோ கிடையாது. நீ எந்த கட்சி இருந்தாலும் சரி, வாங்க நம்ம பின்னாடி வாங்க. எந்த ஜாதி இருந்தாலும் சரி, எந்த மதம் இருந்தாலும் சரி, என்ன ஜாதி மதம் கட்சி இன மொழி எல்லாருக்கும் அப்பாற்பட்டு நாம் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும். ஒற்றுமையாக இருந்தாதான் நம்ம மண்ணையும் மக்களையும் காப்பாற்ற முடியும். அதற்காகத்தான் இங்கே நான் வரைய தந்திருக்கின்றேன். நாளைக்கு இன்னொரு நாள் சுத்தி எல்லா பகுதியும் நான் போயிட்டு வரேன். போயிட்டு மக்களை சந்திச்சுட்டு வாங்க, தைரியமா இருங்க, பாத்துக்கலாம், அவரு கை பாத்துக்கலாம். எந்த போலீஸ் ராணுவம் யார் வந்தாலும் ஒன்னாக போன்ற கிடையாது, அது எல்லாம் பாத்துக்கலாம். அதனால இதெல்லாம் நம்முடைய மண், நம்முடைய மக்கள், நம்முடைய விவசாயம், நம்முடைய நீர் மாசுபடுத்தி, சுற்றுச்சூழலை மாசுபடுத்தி, நிலத்தை கெடுத்து, காற்றை கெடுத்து, நீரை உறிஞ்சி, வேலையை கொடுக்காம நம்ம எல்லாம் பிச்சை எடுத்துட்டு இருக்கோம் அவங்கிட்ட. ஐயா வேலை கொடுங்க, ஐயா ஐயா வேலை கொடுங்க. அவன் என்எல்சிக்கார கால் மேல கால் போட்டுட்டு முதலாளித்தனம். எங்க இருந்து வந்து இவ்வளவு திமுரு உனக்கு? எங்க இருந்து வந்துடுறாரு? இருக்கிறவன் எல்லாம் இந்திக்காரனா இருக்கிறான், தமிழ்னு தெரியுமா? வேலைக்கு எடுக்கிறவன் எல்லாம் இந்திக்காரன் எடுக்கிறான். எடுத்தது ஏன் நிலம், நாசப்படுத்துவது ஏன் மண்ணு, விவசாயத்தை நாசப்படுத்தி நீ எடுக்கிறது இந்திக்காரு, நீ வேலை கொடுக்கறது இந்திக்காரு. இந்த லாபத்தை எங்க போடுறான்? ஒரிசாலையும் உத்தரப்பிரதேஷ்லயும் ராஜஸ்தான்லயும் ஜார்க்கண்ட்லயும் போய் போட்டுட்டு இருக்க அந்த பணத்தை. இது வரைக்கும் 55,000 கோடி ரூபாய் அந்த வெளி மாநிலங்கள்ல ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறான், முதலீடு செஞ்சிருக்கிறான். தமிழ்நாட்டுல ஒண்ணும் கிடையாது, அதுவும் இந்த மாவட்டத்தில் சுத்தமா ஒண்ணும் கிடையாது. இப்ப நம்ம கேட்கறதுனால நான் ஒரு ஏக்கருக்கு 1,00,000 கொடுக்குறேன், இது கொடுக்குறேன். ஒரு 500 பேருக்கு பிச்சை போடுறாங்களா வேலைக்கு? 500 பேருக்கு வேலை கொடுக்குறேன். யார் ஏன் ஏமாத்துற? நீ எப்ப கொடுக்க போறான்? 5 வருஷத்துக்கு அப்புறம். இந்த கம்பெனியே 2 வருஷத்துல வாங்க போறான். ஏ கம்பெனி வாங்க போறான் 2 வருஷத்துல. நீ 5 வருஷத்துல எங்க நீ எதுக்கு போற? ஏ கம்பெனி இந்த வாங்கினாங்கன்னா ஏதாவது வேலை கொடுப்பான உங்களுக்கு? யாராவது கிட்ட கேட்க முடியுமா? இடஒதுக்கீடு கிடைக்குமா? ஒண்ணுமே கிடைக்காது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது எல்லாத்தையும் சுரண்டி கிரண்டி எல்லாம் நாசப்படுத்தி முடிச்சுட்டு அவன் கிளம்பி போறான், அவ்வளவுதான். அதனால அதை விட போறது கிடையாது. ஆனா இங்க இருக்கிற அமைச்சரும் சரி, கலெக்டரும் அதிகாரிகளும் துடிச்சிட்டு இருக்கிறாங்க. நிலத்தை வாங்கி கொடுக்கணும், நிலத்தை வாங்கி கொடுக்கணும். அதோட வேலையா உங்களோட வேலையாது? இதோட வேலையா 25,000 ஏக்கர் இது கேட்கறதுக்கு யாரும் கேட்க மாட்டாங்களா? மத்த கட்சிகள்லாம் ஏன்? இதே கோயம்புத்தூர்ல 500 பகுதியில 1,500 ஏக்கர் தான். 1,500 ஏக்கர் விளை நிலத்தை நாங்க தொழிற்பேட்டைக்கு எடுக்க போறோம்னு தமிழக அரசு சொல்லிச்சு. உடனே ஓடுறாங்க பிஜேபி அண்ணாமலை அங்க ஓடுறாரு, அங்க போராட்டம் பண்றாரு அண்ணாமலை. எவ்வளோ? 1,500 ஏக்கர். எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விடுறாரு, அது எடுத்தா நாங்க சும்மா இருக்க மாட்டோம். எஸ்பி வேலுமணி முன்னாள் அமைச்சர் அங்க போய் போராட்டம் பண்றார். 1,500 ஏக்கர், 25,000 ஏக்கர் நெல், கரும்பு, வாழை, தென்னை,
முட்டைகோசு வருது, அவ்வளோ மண் செழிப்பா இருக்கிற மண்ண ஒரு கேட்கறது ஒரு ஆள் கூட ஒரு கட்சி கூட வர மாட்டேன்னா அப்ப என்னையா நம்ம இருக்கோம், என்ன இருக்கிறோம் நம்ம? எதுக்கு இவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட்டுக்கிட்டு இவங்களுக்கு பின்னாடி எதுக்கு சுத்திட்டு இருக்கோம்? இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கங்க. அரசியலுக்காக நான் இங்க வரல, ஓட்டுக்காக வரல, அப்படிப்பட்டவன் நான் கிடையாது. வாழ்வாதாரம் எங்க பறி போனாலும் அங்கே முதல் நிற்பவன் இந்த அன்புமணி ராமதாஸ் நிற்பனான். தமிழ்நாட்டில் எங்க நடந்தாலும் எங்க மக்கள் பாதிக்கப்பட்டால், அதிலும் குறிப்பாக விவசாயிகள் பாதிக்கப்பட்டால், முதல் முதல் அங்கே நிற்பவன் இந்த அன்புமணி ராமதாஸ். அவன் கூட போராடுவேன், உரிமைகளுக்காக போராடுவேன். அதனால இதெல்லாம் இந்த செய்திகள்லாம் உள்வாங்குங்கள், வாருங்கள், ஒற்றுமையாக நாம் இருப்போம். கட்சி, ஜாதி, மதம், இனம், மொழி அப்பாற்பட்டு நாம் எல்லாம் ஒன்றிணைவோம், ஒன்றிணைவோம். ஒன்றிணைந்தால்தான் நம்முடைய உரிமைகளை மீட்க முடியும், நம் மண்ணை காப்பாற்ற முடியும், நம் மக்களை காப்பாற்ற முடியும். வாருங்கள், ஒற்றுமையாக வாருங்கள், நாம் வெல்வோம். இந்த NLC முயற்சியை தடுத்து நிறுத்துவோம். நம் மண்ணையும் மக்களையும் பாதுகாப்போம், காப்பாற்றுவோம். நன்றி.